வணக்கம் இப்போ நாம் நேச்சுரல் கேஸில் ஃபைவ் மினிட் ஷாட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி செவன் ஃப்ரைடே டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் ஓ க்ளாக் ஆகுது மார்க்கெட் இப்போ பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டின் ரேஞ்சுக்கு மேலே ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு எஸ்டர்டே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தேன் ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் மொமெண்டம் இருந்துச்சு நேச்சுரல் கேஸில் இன்றைக்கி மூமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நல்லா அதே ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆக ட்ரை பண்ணுது இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்துட்டு நல்லா மார்க்கெட் டவுன் சைடில் இறங்கிட்டு இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஆக போகிற நேரத்தில் ரெக்கவரி கொடுக்குது அந்த ரெக்கவரியில் நமக்கு பை கால் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேட் ஆயிருக்கு பை கால் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் நமக்கு கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு அது என்ன பாயிண்ட்டில் பை பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்ட்ரெய்ட்டாக ஒரு லைன் வேறு போகுது பை அட் த்ரீ ஃபிஃப்டீன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஸோ த்ரீ ஃபிஃப்டீன் டுவெண்ட்டியில் இப்போ நம்ம நேச்சுரல் கேஸை பை பண்ணலான்ட்டு வந்திருக்கு மேலே ரெண்டு க்ரீன் கலர் லைன் இருக்குல்ல அது வந்து டார்கெட் லைன் கீழே இருக்க ரெட் கலர் லைன் வந்து ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரிடே மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில்ஸுனுடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து செட் பண்ணியிருக்கோம் ஸோ இதனுடைய பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேண்டில்ஸை பற்றி தெரிஞ்சுருக்கணும் இல்லை சார்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் டெக்னிக்கலாக எதுவும் அனலிசிஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு அவசியம் இல்லை உங்களுக்கு ஆர்டர் மட்டும் போட தெரிஞ்சிருந்தாலே போதும் நீங்கள் எவ்ரிடே டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க பார்த்தோன்னே ஓகே இப்போ பையிங் ட்ரெண்ட் ஏன்னா க்ரீன் கலரில் கேண்டில் வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரு என்ன பாயிண்டில் வாங்கலான்னு அதுவே சஜஷன்ஸ் கொடுத்துருக்கு த்ரீ ஃபிஃப்டீன் டுவெண்ட்டியில் பை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு அதை விட கீழே தான் இருக்குது த்ரீ ஃபிஃப்டினில் தான் ட்ரேடிங் போது நம்ம கேஷுவலாக பை பண்ணிடலாம் பை பண்ணிட்டு என்ன மாதிரி டார்கெட்ஸ் எதிர்பார்க்கலாம் அதிலே வந்திருக்கு ஃபர்ஸ்ட் டார்ட் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ சிக்ஸ்டீன் போட்டிருக்கு நம்மனால் இப்போ இருக்க மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்றனால குறைஞ்சபட்சம் மினிமமாவே நம்மளால் ஒரு பாயிண்ட் வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் செகண்ட் டாரட் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ சிக்ஸ்டீன் பாயிண்ட் எயிட்டி வந்து போட்டிருக்கு கீழே இருக்க ரெட் கலர் லைன் வந்து ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ இந்த மாதிரி எவ்ரிடே மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகும் அடுத்து கால்ஸும் நமக்கு வந்து இந்த சார்ட்டில் கிடைக்கும் இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சார்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி மேலே ஆகுது மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ சிக்ஸ்டீன் டென் டுவெண்ட்டி இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது நமக்கு ஒரு பாயிண்ட் டார்கெட் இப்போதைக்கு அச்சீவ் ஆகிருக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிட்டு நமக்கு செகண்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ சிக்ஸ்டீன் பாயிண்ட் எயிட்டி ஸோ அந்த த்ரீ சிக்ஸ்டீன் பாயிண்ட் எயிட்டியை பிரேக் அவுட் பண்ணிட்டு த்ரீ செவன்டீன் பாயிண்ட் தேர்ட்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு த்ரீ ஃபிஃப்டீன் டுவெண்ட்டியில் நமக்கு வந்த பை கால் ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரெண்டு டார்கெட் செகண்ட் ஆர்டருக்கு பிரேக் அவுட் பண்ணிட்டு த்ரீ செவன்டீன் தேர்ட்டி வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர்ன்னு இதில் வந்த த்ரீ சிக்ஸ்டீன் ரேஞ்சை பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் எயிட்டி பைசேவை வந்து ஜஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸில் டச் பண்ணிடுச்சு ஸோ எவ்ரிடே இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகுது உங்களுக்கு ஜஸ்ட்டு ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும் நீங்கள் ஜஸ்ட் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க வர்ற கால்ஸை ட்ரேட் பண்ண போகிறீங்க பை ட்ரெண்ட்னா கிரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகும்போதே கேண்டிலுடைய கலர் ஃபிக்ஸ் ஆகிடும் அடுத்து கால்ஸும் உங்களுக்கு வந்து கிடச்சிடும் வர கால்ஸ் வச்சே ட்ரேட் பண்ணலாம் இல்லை மார்க்கெட் ட்ரெண்ட் மட்டும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இந்த சார்ட்டை யூஸ் பண்ணி இப்போ மார்க்கெட்டில் என்ன ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படின்றதையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி உங்களுடைய ஓன் ட்ரேட்ஸையும் நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் பை ட்ரெண்டுக்கு க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிற மாதிரியும் செல்லிங் ட்ரெண்டுக்கு ரெட் கலரில் கேண்டில்ஸ் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போகிற மாதிரியும் செட் பண்ணியிருக்கோம் இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் வேணும்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க் யூ